தேவன் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்தணும் என்று நீங்க நம்புனீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தை கேட்டு தேவனுடைய பாதத்துல தாழ விழும்போது கண்கள் திறக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்ப நம்மளாம் யாரா இருக்கணும் சொல்லுங்க? கண் திறக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கணும். நான் சொல்லுவேன் பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதத்தை வாசிப்போமானால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் நம்முடைய சீஷர்களோடு உட்கார வச்சு ராத்திரியும் பகல் உபதேசம் பண்ணார். யாரு பிரசங்கம் பண்ணது? சீஷர் மாதிரி யார்கிட்ட பிரசங்கம் கேட்டாங்க? பாஸ்டர் காளியப்பட்ட இல்ல, பாஸ்டர் தாமஸ் ராஜ் இல்ல, இந்த உலகத்துல பெரிய அப்போஸ்தலன் இல்ல, யார்கிட்ட பிரசங்கம் கேட்டாங்க? இயேசு நாதரிட்டயே பிரசங்கம் கேட்டான். 3.5 வருஷம் இயேசுநாதர் பைபிள் காலேஜ்லயே பாடம் படிச்சான். எவ்வளவு அருமையா தேடி இருக்கணுங்க. யார்கிட்ட பாடம் படிச்சான்? இயேசுநாதர்ட்ட பாடம் படிச்சாங்க. இயேசுநாதர் பைபிள் காலேஜ்ல 3.5 வருஷம் படிச்சான். இப்ப இயேசுநாதர் மரிச்சு போயிட்டார். ரெண்டு பேர் எப்படி போனான் தெரியுமா? துக்க முகத்தோடு நடந்து போறான். யாரு? விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களே, உங்களுக்கு வசனத்தை ஏன் நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே வந்தாராம். கேட்கும் போது இருதயம் எல்லாம் குழந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே வந்துச்சான். ஆனா என்ன மாறல? முகம் மட்டும் மாறலங்க, துக்கம் மட்டும் மாறல. யாரு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா? இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டே வராரு, கூடவே வராரு. இயேசு நடந்துகிட்டே வராரு. வசனம் கேட்கும் போது நல்ல சந்தோஷமா குழந்து விட்டு எரியுது. ஆனா துக்கம் மாத்திரம் அழுதுகிட்டே வரா. அப்படியோ அப்படியோ வீட்டுக்கு வந்தான். அப்பத்தை இயேசு பிடும் போது கண்ணு திறந்துச்சான். இயேசு போயிட்டாரு, என்னவும் போயிடுச்சு, துக்கம் போயிடுச்சு. உடனே ஓடி போய் ஊழிஞ்சே போயிட்டான். ஓடி ஊழிஞ்சு அங்க போய் இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். இனி துக்கமே இல்ல. எப்ப சொன்னா? வசனம் கேட்ட போதா? இயேசுநாதர் கூட இருந்த போதா? இயேசுநாதர் கூட நடந்த போதா? 3.5 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்ச போதா? இல்லவே இல்ல. கண்ணு திறந்துச்சுங்க. அவனை ஊழியம் செய்யணும்னு சொல்லவே இல்லை. 4 பேருக்கு போய் சொல்லு என்று சொல்லவே இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லு, துக்கப்பட்டவன், வேதனைப்பட்டவன், கண்ணீர் உள்ளவன், எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்னு யாரு கன்வென்ஷன் கூட நடத்தல. அவங்களா ஓடிட்டாருங்க. ஓடி போய் செய்தி தெரியுமா? இயேசு உயிரோடு எழும்பிட்டார். இயேசு எழும்பிட்டார். இயேசு எழும்பிட்டார். இயேசு எழும்பிட்டார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு தானாகவே ஓடிட்டாங்க. எப்போ? எப்போ? கண்ணு திறந்துடுச்சு. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு ஊழியம் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கும், நம்மை முன்னிட்டு தள்ளுவதற்கும், நம்மை மற்றவங்கிட்ட ஓடுறதுக்கும், நம்ம தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறதுக்கும், தேவனுடைய வார்த்தை மாத்திரம் போதாது, கர்த்தர் நம்மோட இருக்கிற தேவ பிரசன்ன மாத்திரம் போதாது. அந்த பிரசன்ன நம்முடைய கண்களை திறக்குமானால் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? மற்றவங்களுக்கு அறிவிப்போம், மற்றவங்களுக்கு சொல்லுவோம்.